நான் பார்த்தது பிராமணர்களிடம் நான் பட்ட வேதனை. நான் எலிமெண்ட் ஸ்கூல் போனேன், எலிமெண்ட் ஸ்கூலுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு ஹை ஸ்கூல் போகிறோம், ஹையர் எலிமெண்ட் ஸ்கூலு. எம்பிஆர் 92 வாத்தியாராக இருக்கு, எம்பிஆர் 92 ஒரு ஒரு இது கொடுப்பா உங்களுக்கு தெரியும், நீங்கள் சின்ன போடுவோம்னு நினைக்கிறேன். எம்பிஆர் 92 தெரியுமா? தெரியாது. எம்பிஆர் 92 இது அரசாங்கத்தினுடைய ஆணை. இந்த எம்பிஆர் 92 ஆணையின்படி 150 ரூபா கொடுப்பாங்க. இந்த 150 ரூபா வாங்கின சொன்னால் தாசுதார் சர்டிஃபிகேட் வேணும். இந்த தாசுதார் சர்டிஃபிகேட்டை வாங்கிறதுக்கு நானும் எங்கள் அப்பாவும் காலையில் புறப்பட்டு 12 கிலோமீட்டர் என்னுடைய கிராமத்திலிருந்து மன்னாருடைய தாலுக்கா ஆஃபீஸ் வரைக்கும் 12 மைல் நடப்போம். நடந்து போய் அங்கே தாசுதார் என்ன பண்ணுவார், ஒருத்தன் பங்கை அழுத்துக்கிட்டே இருப்பான், ஒரு கயிறு உள்ளே போகும், உள்ளே போகிற கயிறில் ஒரு விசிறி, விசிறின்னா அது துணியில் செய்யப்பட்ட, துணியில் செய்யப்பட்ட ஒரு நீளமாக இருக்கும் ஒரு ஃப்ரேமில் கீழே துணி கட்டி விட்டுருப்பாங்க. அந்த துணியை இழுத்து இழுத்து இது பண்ணுறது, அப்போ காற்று வரும், காற்றுக்கு கீழே முன்சிப்பு உட்காந்துருப்பார். முன்சிப்பு யாருன்னா பிராமணர், வெளியிலேருந்து இவர் இழுப்பார். இழுக்கிற ஆள் யாருன்னா நம்மால், வெளியில் டவாலி போட்டு நிற்கிறவன் யாருன்னா நம்மால், முன்சிப்பு மட்டும் பிராமணராக இருப்பார். 10 நாள் 12 நாள் இருந்து கோபுர சீல் போட்ட அந்த தாசுதார் சீலை வாங்கிட்டு போகணும். இப்படிலாம் கஷ்டப்பட்டு நான் படித்தேன். நடந்து நடந்து போய், பஸ்ஸு கிடையாது எங்கள் ஊருக்கு, என்னை பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துக்கு பஸ் கிடையாது. நடந்து நடந்து 7 மைல் 8 மைல்னு சேத்துல சைடு நடந்து போய் படித்தோம். அப்படிலாம் படிப்பதற்கு காரணமாகிறது யாருன்னா தந்தை பெரியார் தான். தந்தை பெரியார் என்றால் யார் என்று எனக்கு தெரியாது. படிக்கிற வயசுல நான் பாட்டு போயிட்டே இருக்கேன், சேத்துலங்க சகதி நடந்து வரப்பொழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு சிவன் கோயில், சிவன் கோயில்கிட்ட எல்லா பையனும் எங்க ஸ்கூலுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு, எல்லா பையனும் ஓடுறாங்க. எங்கடா ஓடுறீங்கன்னு கேட்டா, இல்லை ஒரு தாத்தா வந்திருக்காரு, தாத்தா வண்டியில் உட்காந்துருக்காரு, அந்த வண்டியில் ஓரமாக ஒரு நாய் இருக்குதுடா, அந்த நாய் அப்படி அவ்வளோ பெரிய நாயாக இருக்குடா, ஒரே இது பெரிய நாயாக இருக்குது அப்படின்னு நாயை பார்க்கத்தான் முதல்ல போனாங்க பசங்க. அவங்க கூட நாய் பார்க்கறது நான் போனேன். கடைசியில் பார்த்தா பகுத்தறிய கொடி, பகுத்தறி பிரச்சாரத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய ஊர் பக்கத்து ஊரில் அந்த வண்டி நிற்கிது. வண்டிக்கு பக்கத்தில் ஐயா உட்காந்துருக்காரு, ஐயா பக்கத்தில் அந்த நாய் இருக்குது, எல்லாரும் அந்த நாயை பார்த்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் தந்தை பெரியாரோடைய, எப்படி தான் நான் தந்தை பெரியாரோடைய கொள்கையினுடைய அந்த தெளிவை நான் அங்கே தான் போல கேட்டேன். நீங்கள் யார் போது யார் பேசுகிறாரு, பேசும்போது நீங்கள்லாம் யாருப்பா, நீங்கள் யார், அம்மா நீ யார், ஐயா நீங்கள் யார் அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்குறேன். அவன் பேரை சொல்கிறேன், இல்லை உங்கள் பேரை தெரிஞ்சுக்கிறது நான் பேசலை, நீ இந்த இனத்தினை ஒருவன், தமிழ் இனத்தினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்கிறார். நீ யார் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஜாதியை சொன்னார், இந்த ஜாதியை சொல்லாத, இனிமேல் இந்த ஜாதி சொன்னால் உன்னை செருப்பால் எடுப்பேன் அப்படிங்கிற அந்த அளவு கொடுமையான வார்த்தையை ஐயா உபயோகப்படுத்துகிற சொன்னால் எந்த அளவுக்கு கோவம் இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு கோவம் வருவதற்கு காரணமாக இருந்தது, நான் தான் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டேன் உனக்கு, நீ எந்த ஜாதி காரணம் இல்லை, இந்த ஜாதியை சார்ந்தவன் சொல்லாத, நமக்கு ஜாதி என்று பிராமணர்கள் வைத்த பேரு, நம்மளை பிரிப்பதற்காக இந்த பிராமணர்கள் செய்த சூழ்ச்சி, நீ அதை சொல்லாத என்று சொல்லி அன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறது மாதிரி அன்னைக்கே எடுத்துட்டாரு. சின்ன குழந்தை சின்ன பையன் ஆச்சானா முதல்ல அதெல்லாம் சேர்ந்துச்சு. வாத்தியார் லேட்டாக போச்சு, வாத்தியார்கிட்ட அந்த ஸ்கூலுக்கு போன உடனே ஏண்டா லேட்டுன்னு கேட்டாரு. இல்லையா ஒரு தாடி வச்சவர், எனக்கு பெரியாருன்னு தெரியாது, தாடி வச்ச ஒரு ஐயா வந்து பிரசங்கம் பண்ணியிருந்தார், அது கேட்டு வந்தார், ஐயா தா பெரியார் தெரியல, பெரியார் இங்கே வந்தாரடா, அப்படியே அவர் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், ஐயா வந்திருக்காருடா, ஐயா பேசுறாடே கேட்டால் வாடா உள்ள வாடான்னு சொன்னேன். எல்லாம் உங்கள் வாத்தியார் ஃபுல்லாக 5 வாத்தியாருங்களும் திராவிட முன்னேற்ற கழகம். அப்போவே எனக்கு இந்த ஐயா பேச்சு முதல்ல இருந்தது, அதுக்கப்புறம் அண்ணன் பேச்சு, அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் கேட்குறேன்,
எப்படி கேட்டீங்கன்னா அண்ணன் கலைஞரோட பேச்சு இந்த ஐயா பேச்சு கேட்கின்ற பொழுது என்ன ஆச்சு சொன்னா பராசை அப்போ வந்து மனோகராட எங்க ஐயா எங்க வாத்தியாருங்க பார்த்துட்டு நாவம்பரத்தடிக்கு வாங்கடான்னு சொன்னார். நாவம்பரத்தடிக்கு போவோம். நாவம்பரத்தடிக்கு போனால் மனோகராட எனக்கு ஒப்படைக்கிறார். ஏன்னா அவர் முதல்ல சினிமா பார்த்து வந்திருக்காரு. நாவம்பரத்தடி போனால் சினிமா பற்றி சொல்கிறார். ஆக இப்படி இயக்க வளர்கின்ற நேரத்தில் ஒரு பக்கம் அண்ணன் கலைஞர்களுடைய வசன தீப்பொறி பறக்கின்ற வசனங்கள், இயக்கத்தினுடைய தலைவர்கள் நடத்திய பத்திரிகைகள், கவிதை வரிகள் எல்லாம் சேர்ந்து எங்களை போன்ற சிறுவர்களின் சிறுவர்களாக இருந்த எங்களை எல்லாம் இன்னைக்கு இந்த இயக்கப்பணிக்கு இழுத்தது சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட பணிகளில் அப்படிப்பட்ட திறமையான சொல்லாற்றலால் செய்திகளை சேகரிக்கின்ற காரணத்தில் ஒவ்வொருவரும் தலைவர்களாக ஆக்கப்பட்டார்கள் சொன்னால் அதில் நம்முடைய தளபதி அவர்கள் மிகச்சிறந்த தளபதியாக மட்டுமல்ல அறிவாற்றல் மிகுந்த தலைவராகவும் இன்றைக்கு ஆக்கப்படுகிறார் என்றால் அவர் தான் சொல்கிறார். அவரை பற்றி நிறைய பேசலாம். ஹிஸ்ட்ரியெல்லாம் நிறைய இருக்குது. கூடவே வந்ததுனால சொல்லிட்டே வரலாம். இன்டிமேட்டாக என்னென்ன ஹிஸ்ட்ரி என்பதை என்னால் சொல்ல முடியும். ஆனால் இவ்வளோ பெரிய பேச்சாளர்களை வைத்துக்கொண்டு என்னால் பேசுவதற்கு முடியாது. ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இந்த இயக்கம் வளர்கின்ற போது தந்தை பெரியார் அவர்களும் இந்த இயக்கத்தின் மூலிகள் டாக்டர் நடேசனார் பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் அவர்களும் உருவாக்கிய அந்த அடித்தளம் இந்த ஃபவுண்டேஷன் பெட்ராக் அது இன்னைக்கு அசையாமல் ஆடாமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் தொடர்ந்து நம்முடைய தலைவர்கள் அதை போற்றி புகழ்ந்து அதை கற்களை செப்பரிட்டு வருவதுதான். அந்த கற்கள் அடிமட்டத்தில் இருக்கின்ற கற்கள் ஆடாமல் அசையாமல் இருக்கின்ற காரணத்தினால் இளைஞர் பட்டாளம் இங்கே பாருங்க துறைமுக பகுதியை பார்த்தா எங்கே பார்த்தாலும் இடங்கள் பட்டார். அதுக்கு காரணம் மேலே இருக்கின்றவர்கள் முன்னோடிகள் ஏகப்பாணி போன்ற முன்னோர்கள் தம்பி நம்முடைய அமைச்சரை போன்ற முன்னோடிகள் பெரிய வயதில் இருக்கின்ற நம்முடைய நண்பர்கள் தான் இன்றைக்கு அந்த பின்னாலே வருகின்ற இளைஞர்களை அரவணைத்து செல்கிறார்கள். இந்த அரவணைப்பு என்பது அவ்வளவு ஈஸியான மேட்டர் இல்லை. அரவணைப்பு சும்மா கட்டி பிடிக்கிறது இல்லை. ஆனால் பேசணும். அவன் பேச மாட்டான். உன்ட்ட பாடுறதுக்கே பயப்படுவான். என்கிட்ட பல பேர் கிட்ட வர முடியும். ஏன்ப்பா வர முடியுங்க பேச முடியுங்க பயமா இருக்குதுண்ணா. என்னென்ன பயம் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்கிட்ட பல பேர் பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட தான் முதல்ல ஆரம்பத்தில் உண்மையை சொல்லுங்க. இவரு ரொம்ப மோசம். இவர் அந்த அதெல்லாம் பழைய கதை. அந்த கட்சி பத்தி பேசாருங்க. அதுல நல்ல நேரத்தில் மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்க கூடாது. அதனால அதிமுக பற்றி நம்ம அப்போ அந்த காலத்தில் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னால எனக்கு இவரை பிடிக்கவே பிடிக்காது. காரணம் அடாவடி. தேர்தலில் எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன்ல ஓட்டு அனுப்புவோம். ஓட்டு அனுப்பும்போது இவர் பண்ற அட்டுழி அடாவடி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. முதல்ல இவரை வந்து அந்த கட்சியிலேருந்து இங்கே எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய திட்டம் வந்துருக்கு. அதுலேயும் என்னுடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தான் வென்றார். என்னுடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் வென்றார் என்றால் எந்த காரியத்தை எடுத்தாலும் தூங்கவே மாட்டார். இப்போ கூட தூங்காம தான் இப்போ எடுப்பு வலி வந்துச்சு, முதுகு வலி வந்துச்சு. அரசாங்கம் அவரை தேர்ந்தெடுத்த 5 வருஷத்துக்கு இந்த 1 வருஷத்துல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அத்தனை செஞ்சு முடிக்கணுமா? நீங்க யாராவது கேட்டீங்களா? நம்ம கட்சிக்காரங்களும் கேட்க மாட்டாங்க, மற்றவங்களும் கேட்க மாட்டாங்க. அதே மூடி 505 முடிக்கணுமா? இந்த வருஷத்துலயே முடிக்கணுமா? ஏன் என்ன அவசரம்? மெதுவா செய்யலாம். ஆனா காலையில போய் உட்காந்து செக்ரட்டரியட்ல யாரையும் தூங்க விடுறது இல்லை. அந்த அதிகாரிகள் பெயர் கூட சொல்ல முடியாது. அந்த அதிகாரில என்ன சொல்றாங்கன்னா, தலைவரை ஒரு நாள் லீவு கொடுக்க சொல்லணும். எப்ப ஞாயிற்று சனி ஞாயிறு தான் உங்களுக்கு லீவ் ஆச்சா? ஐயோ, அன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சனி ஞாயிறு தான் லீவ் ஆச்சா? நீங்க இப்போ போங்கலன்னு கேட்ட அன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நாங்க வேலை செய்யறோம். ஆனால் அவர் முதல் நாள் சொன்ன வேலையை நாங்க முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 24 மணி நேரமாவது வேணுமா? அவர் சொன்ன வேலையை அக்யூமிலேட் ஆகிட்டே இருக்குது. இது இந்த மைக்கில் சொல்றது காரணம், இந்த செய்தி அவருக்கு போகணுங்கிறது காரணம்.
இவரெல்லாம் சொல்ல மாட்டார், நல்லா போட்டு வந்துடும். என்ன கோயிலில் அடித்து பழக, இவர் வந்து எதிர்த்தே பேச மாட்டார், ரொம்ப நல்ல. நான் அவருக்கு எது பிடிக்குமோ அதை மட்டுமே பேசுவார் நம்ம அமைச்சர். இது பெரிய கலை. ஆனால் அவருக்கு எது பிடிக்காத அதை மட்டுமே பேசி கெட்ட பேர் எடுத்துக்கணும். எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு. என்னுடைய அருமை நண்பர், நம்முடைய அமைச்சர் அவர்கள் எதை எந்த இடத்துல பேசணும்னு பேசுவார், எந்த இடத்துல எதை பேசக்கூடாத பேச மாட்டார். சாதுரியம் நிறைந்த ஒரு அமைச்சர் என்றால் சார், எல்லாம் எத்தனையோ பேர் ஆட்சி நடத்தினாங்க, எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்தாங்க, எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தாங்க. யாரையுமே பாராட்ட மாட்டேன். என்னுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் பாராட்ட மாட்டேன். பாராட்டத்தில் ரொம்ப ரொம்ப நான் கருமி. பழைய ஆளுகள்லாம் தெரியும், இந்த முன்னால் எல்லாம் தெரியும். ஏன் மோகன் எல்லாம் கரெக்ட் தானே? யாரையுமே நான் பாராட்ட மாட்டேன். ஏன் நான் பாராட்டினா, ஏன்னா எங்களுடைய தலைவரை பெரிய இறந்து போன என்னுடைய அன்பு தலைவர் கலைஞருடைய கொள்கை இது. அவனை பாராட்டக்கூடாது, பாராட்டினா கெட்டு போடுவான்னு சொல்லி தென்னரசிட்ட போய் சொல்லுவார். தென்னகத்துக்கு போகிறப்ப டூரில் போய், ஏன்னா அவர் இவ்வளோ மாநாடு நடத்த இவ்வளோ பா ஒரு வார்த்தை கூட நல்லா சொல்ல மாட்டேங்கிறேன்னு அவர் கேட்பார். ஐயோ அவனை பாராட்ட ஏன் மழங்கி போடுவான் யார் அப்படின்ற. அதே போல் அந்த கொள்கை எனக்கு உண்டு. ஆனால் இன்னைக்கு மட்டும் ஒரு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். மிகச்சிறந்த ஆளுமைக்கு உட்பட்டுவன். ஆளுமை என்பது எல்லோருக்கும் வராது. ஆளுமை என்பது, ஆளுமைங்கிறது ஆளுகின்ற தன்னா ஒருத்தரை ஒரு கடைபிடிக்கின்ற கொள்கையை கொஞ்சம் கூட தவறாமல், சிந்தாமல், சிதறாமல், கொள்கை மாறுபாடு ஏற்படாமல் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தலைவர் என்ன நினைக்கிறோம் அதை அப்படியே செய்யக்கூடிய பக்கத்தில் நிற்கிறார் பெரியவர். பெரியவர் இருக்கார். பெரியவர்கிட்ட வந்து இவர் கட்சிக்கு வந்த புதுசு. அப்போ கேட்குறார், நீ மாவட்ட செயலாளரா? பெரியவர் கேட்குறார். பெருசாக இருக்கார். என்ன பேசாமல் இருக்கீங்க தலைவர், மாவட்ட செயலாளரீங்களான்னு கேட்குறாரு அப்படின்னு காதுகிட்ட போய் சத்தம் போட்டார். இல்லைண்ணா இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்குறார். ஏன் அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்கிறார், இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்க, இப்போ வேண்டாம், நான் பின்னால் தேர்தல் வரும்போது நிற்கிறேன். இது மாதிரி நம்ம கட்சியில் நான் எத்தனை வருஷம், 60 வருஷம்ட்டீங்க, 65 வருஷம் குறைச்சி சொல்லிட்டீங்க, 65 வருஷம் அதை மட்டும் குறைச்சிட்டார். 65 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றப்பட்டது. இந்த கைதட்டுறது வந்து நான், நீங்கள் கைதட்டுனதுக்காக சொல்லுங்க, நான் மிக மிக பெருமையோடு, மிக மிக மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன கேட்டால், 65 வருஷமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில், திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மட்டுமே பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட தொண்டன், பயணித்துக் கொண்டிருக்கின்ற தொண்டன் அப்படி சொன்னால் அது உங்கள் காலில் விடலை. ஆகவே நான் தொண்டனாக இத்தனை ஆண்டு காலம் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அதற்கு என்னுடைய அன்பு தலைவர்கள் காட்டிய பற்று, பாசம் தான். ஆக தந்தை பெரியாரும் நம்முடைய மூத நம்முடைய முன்னோர்களும் எதையுமே எதிர்பார்க்காமல் மிகச்சிறந்த தனவந்தர்களாக இருந்த நேரத்தில் கூட அவர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இயக்கம் நடத்தியாக வேண்டும், தமிழர்களுக்காக நடத்தியாக வேண்டும் என்று நடத்தினார்கள். அவங்களை ஒன்றும் இல்லை. இந்த கூட்டத்துக்கு நான் ஏன் வந்தேன்? இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு கம்பல்ஷன். பல உண்மைகளை சொல்லணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தைரியமாக பேசக்கூடியவங்க, நீங்கள் வந்து கவலை. அவர் திட்டுறதுன்னா திட்டணுங்க, இந்த சமயத்தில் வேற எதுவும் திட்ட முடியாது. என்ன உண்மைன்னு சொன்னால், நீ நான் சொன்னேன் இன்றைக்கி நிறைய என்னை நம்பி நிச்சயம் வச்சுருக்கவங்க, என்னை நம்பி வரவேற்பு வச்சுருக்கேன், நான் வரேன்னு சொன்னவங்க, இதெல்லாம் நான் ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் கெட்டு போயிடும், வேண்டாம் இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொன்னேன். இல்லை இல்லை வரணும். ஒரு தடவை சொன்னார், ரெண்டாவது சொன்னார், மூணாவது தடவை சொல்கிறார். சொன்னோன்னே நான் சொன்னேன், எப்படின்னா வர முடியும் அப்படின்னு நான் சொல்லி கெஞ்சி கேட்குறேன் மாவட்ட செயலர்கிட்ட. இல்லை 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 அப்படின்னா நீங்கள் என்னை புறக்கணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை இன்னோட நேர்த்துக்கு இனிமே புறக்கணிக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் கூட்டத்தில் வந்து பேசாச்சு. ஒரு கம்பல்ஷன்,
அது நண்பர்கள் நண்பர்கள் கூட ஒரு கம்பல்ஷன் அவர் சொல்றாரு, அவர் உரிமை, அவர் வேணும்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அது எனக்கு என்ன என்ன நான் வரணுங்கிற இன்டென்ஷன்ல சொல்லியிருக்காரு. அது உண்மைதான், அது செய்யணும், அப்படிதான் செய்யணும். மாவட்ட செயலர் இறக்குமே விஷயத்தை சாதிக்கணும், சாதிக்கலன்னா ஜீரோ தான். எந்த மாவட்டத்தில் மார்க் வாங்க முடியாத தலைவர்கள் என்ன கம்பல்ஷன் ஏற்படுகிறது? அன்பு, இந்த அன்பினால் விளைந்த வினை இந்த மீட்டிங்ல பேசுறது. சரி, கார்ல் மார்க்ஸ்க்கும் எங்கெல்ஸ்க்கு, கார்ல் மார்க்ஸ்க்கும் லெனினுக்கும் என்ன கம்பல்ஷன்? மனைவி பசியால் துடிக்கிறாள், சாப்பாடு கிடையாது, ஒட்டிய வயிறு, உலர்ந்த மார்பகம், அந்த மார்பகத்திலே குழந்தை பால் குடிக்கின்ற நேரத்தில் ரத்தம் தான் வருகிறது. ஒன்றுமே என்ன செய்வது என்று அறியாத அவர் அவ்வளவு பேர் பேரறிஞர் கார்ல் மார்க்ஸ் என்ன செய்வது என்று விழிக்கிறார். தொட்டிலில் கிடக்கின்ற குழந்தையை அவருடைய மனைவி தூக்குகிறார். பிணமாகவே வந்தது அந்த குழந்தை, காரணம் பல நாள் பால் இல்லாமல் கிடந்து அது இறந்தே போய்விட்டது. இறந்த குழந்தைக்கு மரப்பெட்டி வாங்க வேண்டும், சவப்பெட்டி வாங்க வேண்டும். இறந்த குழந்தையை தூக்கிச் செல்வதற்கு சவப்பெட்டியை வாங்க வேண்டும், அந்த சவப்பெட்டிக்கு பணம் இல்லை. இந்த நிலையை முதல் முதலில் அவனுடைய உள்ளம் துடித்தது, கண்ணீர் மல்க அவன் காலைப்பட்ட நேரம் அது. அதற்கு பிறகு எழுதியதான் டாஸ் கேப்டல் என்ற மூலதனம், மிக உயர்ந்த நூல், அகில உலகிலும் அச்சிடப்பட்டு வழங்கப்படுகின்ற மூலதனம். அது ஒரு கம்பல்ஷன், மிக மோசமான சூழ்நிலையில் எழுதப்பட்டது. அந்த கம்பல்ஷன் ஏற்படுவதனால் அவருக்கு அந்த நிலை வந்தது. மாவீரன் லெனின் அவருடைய அண்ணன், தன்னுடைய ஜார்மனன் அவருடைய அண்ணனை அவருக்கு கண் முன்னாலே அடி துன்புறுத்துகிறார், அடித்து தூக்கின்றார்கள் அவருடைய ஆட்கள், அங்கே படுகொலை செய்யப்படுகிறார். ஜார் மன்னனே குடிமகனை கொன்று குவிக்கின்ற காட்சி நடைபெறுகிறது. தன்னுடைய அண்ணன் அலெக்சாண்டர் இறந்தது அவருடைய துக்கம் துயரமுகம் வருகிறது. கடைசியில் லெனின், நான் தனியாக இருந்து போரிட முடியாது, ஒரு மிகப்பெரிய இயக்கம் வேண்டும், அந்த இயக்கத்தை இன்றைக்கே ஆரம்பிக்கிறேன் என்று அவன் துவங்கிய இயக்கத்தின் பெயர் தான் போல்ஷ்விக் இயக்கம். 1917 அந்த இயக்கம் மாபெரும் வெற்றியடைகிறது, ரஷ்யா மிகப்பெரிய சுதந்திரத்தை பெறுகிறது. 16 மாநிலங்கள் ஒன்றாக இருந்து அன்றைக்கு போல்ஷ்விக் இயக்கம் ரஷ்ய சுதந்திரத்தை அடைகிறது சொன்னால், அப்பேற்பட்ட லெனினுக்கோ கார்ல் மார்க்ஸுக்கோ ஏற்பட்ட அந்த கம்பல்ஷன் நம்முடைய தலைவர்கள் யாருக்கும் ஏற்படவில்லை, குறிப்பாக தந்தை பெரியாருக்கு ஏற்படவில்லை. ஆனால் தந்தை பெரியார்கள் ஏன், பத்திரிகைக்காரர்கள் ஏன் இப்படி கவலைப்படுகிறீர்கள் தமிழர்களை பற்றியும் திராவிடர்களை பற்றி இப்படி கவலைப்படுகிறீர்கள் ஏன்? அவர்களுக்கெல்லாம் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று கவலை கூறுகிறீர்களே, இது நல்லதா? நீங்கள் மிகப்பெரிய சனவந்தர், உங்களுடைய தொழிலை பார்த்துக்கொண்டு நீங்கள் இருக்கலாம் என்று கேள்வி கேட்டது. அப்போது சொல்கிறார், எந்த தமிழனும் இந்த கடமையை செய்வதற்கு முன்வரவில்லை, ஆகவே இவர்களை காப்பாற்றுவதற்கு நான் முன்வருகிறேன், இந்த சுமையை நான் என் தலையில் சுமப்பதற்கு தயாராகிவிட்டேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சுமையை இறக்கி வைத்துவிட்டு அவர் போய்விட்டார். பின்னால் வந்து அண்ணாவும் போய்விட்டார், அண்ணன் கலைஞரும் மறைந்து விட்டார். பின் அந்த சுமையை யார் தூக்குவது? அந்த சுமையை யார் தூக்குவது? அந்த சுமையை தூக்குவதற்கு தம்பி சேகர்பாபு போன்ற பல்வேறு வீர இளைஞர்கள் இருக்கலாம், அவர் துணையாக தான் வரலாம். அப்பேற்பட்ட சுமையை சுமப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்றால் அது தளபதி மு க ஸ்டாலின் அவர்களாகத்தான் இருக்க முடியும். நீண்ட நேரம் பேசணும், என்னுடைய பழைய ஊரு, நான் வசித்த ஊரு, நான் பிறந்து நடந்த ஊரு எல்லாம் பார்த்தா, பழைய ஆளுங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப அப்படியே அன்பு அப்படியே அப்படி கட்டி பிடிக்கணும் போல இருக்குது. அதனால இன்னொரு தடவை இந்த பக்கத்தில் வந்து நான் பேசுகிறேன். தங்கை வந்து ரொம்ப நேரம் பேசணும், ப்ரொஃபஸர் வர்றதே கஷ்டம், அவங்களாம் வரமாட்டாங்க, அதே நார்த் மெட்ராஸ்னா வரமாட்டாங்க, பயம் அவங்களுக்கு. தைரியமாக பேசுங்க, இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை.
மிகச்சிறந்த அவங்களோட பேச்சுனா ரொம்ப பிடிக்கும். மிகச்சிறந்த பேராசிரியர், கல்லூரி பாடம் நடத்துவது போல உங்களை நீங்கள் தூங்கிடாங்க. ஞானம் கல்லூரி பாடம் நடத்தும் போது நடந்தால் திடீர்னு சத்தம் வரும். அப்போ என்னன்னு கேட்டால் பெரிய குண்டு போடுவாங்க. அதெல்லாம் குண்டுனா ஏற்க அந்த அளவுக்கு வீரமிக்க ஒரு வீரமங்கை வேலு நாச்சியார் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் பகுதி ஆண்ட அந்த வீரமங்கை வேலு நாச்சியார் என்னை பார்க்க வேண்டும்னு நினைத்தாள். ஆனால் ஒரு நாள் இவங்க பேசும்போது கையை எப்படி எப்படி வைத்து பேசுங்க, கையை எப்படி எப்படி வைத்து பேசுங்க, அதை பார்த்தா இவங்க தான் இருக்கும் போல இருக்குது வீரமங்கை வேலு நாச்சியார்னு. நான் அப்படிப்பட்ட வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் நம்முடைய இயக்கத்தின் மீது மிக அளப்பரிய பற்று, அன்பு தலைவர் கலைஞர் மீது மிகச்சிறந்த வாஞ்சை கொண்ட அந்த அன்பு சகோதரியார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். நான் இத்துடன் முடிக்கிற பின்னால் வர்றேன். உங்களை விட்டு பிரிந்து போவதற்கு மன்னிக்கும். Thank you.